நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்று ஒரே நாளில் 60,091 பேர் குணமடைந்ததை தொடர்ந்து கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 20,37,870 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை விகிதம் 73.64% உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 267,273 அதிகரித்துள்ளது. 20,37,870 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதுவரையில் 52,889 பேர் உயிரிழந்துள்ளனர். 676,514 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 156,920 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 437,870 பேர் குணமடைந்துள்ளனர். அம்மாநிலத்தில் 20,687 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 14,279 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 63,703 பேர் குணமடைந்துள்ளனர். 2,820 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 11,068 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 139,447 பேர் குணமடைந்துள்ளனர். 4,226 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 85,130 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 218,311 பேர் குணமடைந்துள்ளனர். 2,820 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 16,333 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 31,390 பேர் குணமடைந்துள்ளனர். 175 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 79,798 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 156,949 பேர் குணமடைந்துள்ளனர். 4,201 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் மேலும் 5,795 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 355,449 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 6,384 பேர் குணமடைந்ததால் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 296,171 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 116 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 6,123 அதிகரித்துள்ளது. தற்போது 53,155 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மட்டும் நேற்று ஒரே நாளில் 1,186 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் 315 பேருக்கும், திருவள்ளூரில் 393 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 257 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு 2,25,56,293 அதிகரித்துள்ளது. 789,957 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,52,88,834 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 56,99,168 பேர் பாதிக்கப்பட்டு 176,290 பேர் உயிரிழந்துள்ளனர். 30,60,513 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 34,60,413 பேர் பாதிக்கப்பட்டு 111,189 பேர் உயிரிழந்துள்ளனர். 26,15,254 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 9,37,321 பேர் பாதிக்கப்பட்டு 15,989 பேர் உயிரிழந்துள்ளனர். 749,423 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 596,060 பேர் பாதிக்கப்பட்டு 12,423 பேர் உயிரிழந்துள்ளனர். 491,441 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.